Assalamu alaikum and hello everyone. Welcome back to my channel Ryan Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிளி பரோட்டா இல்லை இலை பரோட்டா அது எப்படி செய்யலாங்கிறது வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு வீட்டிலே பரோட்டா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் சுக்கா அப்புறம் சிக்கன் குழம்பு. சிக்கன் சால்னா தான் வேணும்னு இல்லை, வேறு எம்டி சால்னா இருந்தாலும் அதை வச்சும் செய்யலாம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து இலையை நல்ல தீயில இப்படி வாட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அதை பார்சல் மாதிரி மடிக்கும்போது இலை வந்து கிளியாமல் இருக்கும். இலையை நல்லா கழுவிட்டு இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா தீயில வாட்டி எடுத்துக்கோங்க. இந்த வாழை இலை பின்னாடி இருக்கிறது அந்த காம்பு பெருசாக இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தீயில நல்லா வாட்டி எடுத்துக்கணும். நம்மளுக்கு அது பேப்பர் மாதிரி நல்லா ஃபோல்ட் ஆகுற அளவுக்கு தீயில நம்ம நல்லா வாட்டி எடுத்துக்கணும். இப்போ நான் ரெண்டு இலையை நல்ல தீயில இதே மாதிரி வாட்டி வச்சுக்கிறேன். இப்போ தீயில நல்லா வாட்டி எடுத்தாச்சு. இனிமேல் அதில் எப்படி பரோட்டாவை அரேஞ்ச் பண்ணணுங்கிறத வாங்க பார்க்கலாம். அந்த இலைக்கு நடுவில் இன்னொரு ஒரு சின்ன இலை, அதையும் நல்லா தீயில வாட்டிட்டு அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பரோட்டா வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து சிக்கன் சால்னாவை நல்லா ஊற்றிக்கிட்டணும். பரோட்டா ஃபுல்லாகவே நல்லாவே ஊற்றிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வந்து அதை பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக நல்லா எல்லாமே ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு மேலே அந்த சிக்கன் சுக்கா நம்ம வந்து இது கொஞ்சம் வந்து செமி கிரேவி மாதிரி வச்சுருக்குறேன். இப்படி இல்லாமல் நம்ம ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி அதையும் வைக்கலாம், நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னொரு பரோட்டா அது லேயர் லேயராக வச்சு இதே மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணணும். நான் இதில் வந்து மூணு பரோட்டா வச்சு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கூட நாளாகவும் வச்சுக்கலாம் இல்லை கம்மியாகவும் வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இதுக்கு மேலே இதே மாதிரி சேம் அதே ப்ராசஸ் தான். குழம்பு ஊற்றிட்டு அதுக்கு மேலே சிக்கன் சுக்கா வச்சு, இதுக்கு மேலே ஆனியன் வேணும்னா நம்ம ஆனியன் கூட இது கூட சேர்த்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி வச்சுட்டு இப்போ லாஸ்ட் ஃபைனலாக அதுக்கு மேலே இன்னொரு பரோட்டா வச்சு அதுலேயும் சிக்கன் குழம்பு ஊற்றிட்டு நம்ம வந்து அதை வந்து மடித்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ லாஸ்ட் ஃபைனலாக அது மேலே நல்லா குழம்பு நல்லா ஊற்றிட்டு நம்ம இப்போ இலையை வந்து மடித்து எடுத்துக்கணும். பார்சல் மாதிரி நல்லா டைட்டாக கட்டிக்கணும். குழம்பு எதுவுமே வெளியே வராத அளவுக்கு அந்த நாரை வச்சு நம்ம நல்லா டைட்டாக கட்டி வச்சுக்கணும். நல்லா டைட்டாக கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லை நல்ல இரும்பு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை வச்சு சுற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கவர் பண்ணி வச்சுருங்க. ஒரு பக்கம் ஃபுல்லாக அது குக் ஆகினதுக்கப்புறம் தான் அதை நம்ம திருப்பி இன்னொரு தடவை வேக வைக்கணும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுற போதும், ஒரு மூடி வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போது இந்த இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் இன்னொரு கிளி பரோட்டா செய்கிறதுக்கு, இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட் ஒன்றில் வந்து பரோட்டா அப்படியே வச்சோம், இதில் நம்ம வந்து பிச்சு போட்டு சேம் ப்ராசஸ் அதே மாதிரி பிச்சு போட்டு சால்னா ஊற்றி சிக்கன் சுக்கா வச்சு இன்னொரு கிளி பரோட்டா செய்ய போகிறேன். அதுக்கான ப்ராசஸ் தான் இது. இதையே ரெடி பண்ணியாச்சு. இதையும் நம்ம நல்லா டைட்டாக கட்டிட்டு அதே மாதிரி குக் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இப்போ ஒரு தடவை ஒரு பக்கம் வெந்துருச்சு, அதை நம்ம வந்து திருப்பி வச்சுட்டு இன்னொரு பக்கம் அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா லெட் வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றினோன்னா நல்லா பபுள்ஸ் வருதுல இதே மாதிரி வரணும். அந்த அளவுக்கு கல் நல்லா சூடாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த இலை பரோட்டா நல்லா வரும். இப்போ ரெண்டு பக்கமும் குக் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், அந்த இலையை ஓப்பன் பண்ணும்போதே ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நம்ம ஹோட்டலில் தான் பார்த்துருப்போம், நம்ம வீட்லேயும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் நார்மலாக பரோட்டா சாப்பிட்றதுக்கு இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் நல்லாவே இருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல்.
இப்போ இதில் எல்லாமே நல்ல ஊறி போய் அந்த குழம்பு சிக்கன் எல்லாமே நல்ல பரோட்டா கூட நல்ல மெர்ஜாகி நல்ல சாஃப்டாக இருந்தது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபி பார்க்குறதுக்கு ரயான் கிச்சன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.